ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஹெல்த்தி டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன் எல்லோரும் ஹெல்த்தியாக எங்கே இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க அப்படி நம்ம எப்பயும் எங்கே சுறுசுறுப்பாக இருக்குதாங்க இந்த டிப் நெல்லிக்காய் இருக்குல்ல அதை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு பொடியாக்கிக்கணும் அந்த பொடியை துளசி லீவ்ஸ் இருக்குல்ல அதோடு சேர்த்து டெய்லி சாப்பிட்டு வரலாம் இல்லைனா நெல்லிக்காய் போடுற தனியாகவே டெய்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாப்பிட்டு வரலாங்க அப்படி நம்ம செய்யும்போது நம்ம எப்போயுமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கலாம் டிப் நம்பர் டூ நம்ம யாருமே சரியான டைப்புக்கு டைட் எடுக்கிறதே இல்லை ஸோ மெனி பீப்புளுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி க்யூர் பண்ணலான்னு தாங்க இந்த டிப் வாங்க பார்ப்போம் கற்பூர வாழைக்கா இருக்குல்ல அதை வாங்கி தோல் உரிக்காமல் ரவுண்ட் ரவுண்டாக சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை காய வச்சுக்கோங்க நல்லா காய்ஞ்சதும் பவுடர் ஆக்கிக்கோங்க அதோட நம்ம ஏலக்காய் அண்டு பனக்கற்கண்டு வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதோட ரேஷியோ வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன் அது டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாழைக்கா பவுடர் எடுக்கிறோன்னா அதில் டென் கிராம் ஏலக்காய் பவுடர் வந்துட்டு ஆட் பண்ணும் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துட்டு பனங்கற்கண்டு பவுடர் வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுடரை வந்து டெய்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மார்னிங் அண்ட் நைட் சாப்பிட்டு வர அல்சருப் க்யூர் ஆகுதுங்க டிப் நம்பர் த்ரீ சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த டிப்ஸ் இந்த வல்லார பவுடர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அண்ட் வ வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் இது வந்து நாட்டு மருந்து கடையிலேயே நம்மளுக்கு நான் கிடைக்குது அதை வாங்கி நம்ம அந்த பவுடர்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஹனியோட சேர்த்து சாப்பிட்டு வர நம்மளுக்கு லேசினஸ் வந்துட்டு மாறுது இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்